இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் வாஸ்து ரீதியாக சில பேர் பார்த்துட்டு இருந்தால் தனி வீடாக இருக்கும் அதாவது இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்கும் இண்டிவிஜுவல் வில்லாக இருக்கும் சில பேர் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டில் இருக்கக்கூடியதாக இருக்கும் சில பேர் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் ஷேர் அகாமடேஷன் அதாவது கூட ஷேர் எல்லாம் ஷேர் அக்காமடேஷன் வந்துட்டு இருக்கு இல்லையா சரி இந்த இடத்துல வாஸ்து இருந்ததுனால் நான் தான் இருக்கேன் இல்லை சொந்த வீட்டில் இருக்கேன் ஒரு கம்பெனியில் இருக்கேன் எனக்கு வந்து இது வந்து வாஸ்து ரீதியாக பயன் கொடுக்கறதுக்கு நான் என்ன பண்ணணும் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது ரொம்ப அழகாக அஷ்ட தீபம் ஏற்கனவே ஒரு வழிபாடு அஷ்ட தீபத்தை பற்றி சொல்லியிருக்கேன் இது வாஸ்து ரீதியாக ஒரு அஷ்டதீப வழிபாடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான வழிபாடு நம்மளுடைய வீடை வந்து நவகிரக ஆளுமைக்கு உட்படுத்துகிறோம் எப்படி அப்படின்னு பார்த்துட்டோம்னா முதல்ல கிழக்க பார்த்து வீடு அப்படின்னு எடுத்துப்போமே நீங்கள் நாலு திக்லையும் நீங்கள் எடுத்துக்கலாம் கிழக்கப்பாத்து வீடாக எடுத்துக்குவோம் இந்த பார்த்த வீட்டில் முதல்ல பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் வடகிழக்கு அதாவது ஈசான்ய மூலைன்னு சொல்லுவாள் அது புதனுக்குண்டான ஒரு அற்புதமான ஒரு ஸ்தானம் இந்த புதனுக்குண்டான ஸ்தானத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த புதனுக்குண்டான ஸ்தானத்தில் அது வந்து கேதுவோடைய த நேரு எதிர்பார்ப்பையில் இருக்கும் ஆக பார்த்துட்டேன்னா புதன் வந்து கேதுவை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான மூளைன்னு சொல்லுவாள் இது வந்து பார்த்துட்டேன்னா வட கிழக்கு இது ஈசான்ய மூலைன்னு சொல்லுவாள் அந்த இடத்துல ஒரு வாழை இலை அல்லது ஒரு மா இலை அல்லது வாழை இலை அல்லது வெத்தலை வச்சு ஒரு தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் அந்த தீபத்துக்கு பக்கத்தையே பார்த்துட்டோம்னா ஒரு வெத்தல பாக்கு பழம் அதை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது ஏதேனும் ஒரு பிரசாதம் வைக்கணும்னு சொல்லுவாள் அது இப்போ நம்ம வெத்தல பாக்கு பழத்தை நம்ம சொல்லியிருக்கோம் இது வந்து ஈசான்ய மூலையில் ஒன்றாச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டினுடைய நடு பகுதி அப்படின்னு சொல்லுவாள் இந்த நடுப்பகுதி அப்படின்னா சுக்கர மூளை அப்படின்னு சொல்லுவாள் அந்த சுக்கரனுடைய ஸ்தானம் கொண்டது இந்த சுக்கரனுடைய ஸ்தானம் ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாள் எல்லாரும் குபேரதான சுக்கரன் சொல்லுவா ஆனால் இது நவகிரகத்துக்கு ஆளுமை கொண்டு வரும் பொழுது நடுப்பகுதி அதாவது கிழக்கு இருக்கு இல்லையா இந்த கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நடுப்பகுதி இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போம்னா வடக்கு தெற்குக்கு நடுப்பகுதினு சொல்லுவாங்க ரெண்டா பிழந்த எப்படி இருக்கும் அந்த நடு பகுதியில் வைக்கிறது உண்டானது இந்த உண்டானது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டுலன்னா ஒரு வாழையில் இல்லைன்னா மாயில் இல்லை வெத்தலை அது மேலே ஒரு தீபம் அது நெய் தீபமாக வச்சுட்டு முதல்ல அங்கேயே நெய் தீபம் இங்கேயே நெய் தீபமாக வச்சுட்டு வெத்தலை பாக்குப்பழம் அடுத்தது மூணாவது தீபம் பார்க்க போகிறோம் இந்த மூணாவது தீபம் பார்த்துட்டேன்னா முதல் திக்குக்கு சொல்லிட்டோம் இரண்டாவது திக்கு சொல்லிட்டோம் மூணாவது திக்கு பார்த்துட்டேன்னா தென் கிழக்கு அதாவது அக்னி மூளைன்னு சொல்லுவோம் அந்த அக்னி மூலையில் ஒரு வாழை அல்லது மா இலை அப்படின்னா வெத்தலை அதில் ஒரு நெய் தீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் அது வந்து சந்திரனுக்குரிய மூளை அந்த இடத்துல வந்துட்டு ஒரு வெத்தலை பார்க்கப்படும் அடுத்தது பார்த்துட்டேன்னா உங்களுக்கு கிழக்கு அதாவது இந்த பக்கம் கிழக்குக்கும் மேற்குக்கும் நடுவில் தெற்கு தோக்கிய திசையில் இருந்துகிட்டு இருக்கக்கூடியது அவர் பார்த்துட்டு செவ்வாய்க்குண்டான இடம் அந்த செவ்வாய்க்குண்டான இடத்துல ஒரு தீபம் அந்த தீபத்தை கீழே வைக்காத மாயில வாழையில்லை அப்படின்னா வெத்தலை அதில் வச்சுட்டு ஒரு வெத்தலை பாக்கு பழத்தை அங்கே வச்சு விடணும் அடுத்தது பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த லாஸ்ட்டு வைக்கக்கூடிய கன்னி மூளை இந்த கன்னி மூலையில் ஒரு வெத்தலையில் ஒரு தீபம் அப்படி இல்லைன்னா மாயிலையோ அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஒரு வாழையிலையோ தீபம் வச்சு வெத்தலை பாக்கு பழத்தை என்ன கன்னி மூலையில் வைக்கணும் அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நடு கன்னி மூளைனா கன்னி மூளைக்கும் வாயு மூளைக்கும் இருக்கக்கூடிய நடு மூளை அப்படின்னு சொல்லுவாள் இந்த இடத்துல நம்ம சனீஸ்வரருடைய இடம் சனீஸ்வரருக்கு உண்டான ஒரு வாழையில் அல்லது வெற்ற ஒரு தீபத்தை ஏற்றி அதுக்கப்புறம் வெத்தலை பார்க்க பழம் அடுத்தது இந்த பக்கம் பார்த்துட்டேன்னா வாயு மூலை வாயு மூலையில் நம்ம அதே மாதிரி ஒரு நெய் தீபம் ஏற்றி வெத்தரை பார்க்க பழம் அடுத்தது பார்த்துட்டேன்னா இந்த வாயு மூளைக்கும் ஈசான்ய மூளைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மூளை அதாவது வடக்கு பார்த்துருக்கக்கூடிய அந்த மூலையில் ஒரு நெய்தீபம் ஏற்றி வெத்தலை பார்க்க இந்த எட்டு திக்கில் அதாவது எட்டு திக்கில் வைக்கக்கூடிய இந்த மூளைகள் ரொம்ப விசேஷமானது நடுவில் பார்த்தீங்கன்னா சூரியன் இந்த ஒன்பதாம் விளக்குன்னு சொன்னேன் இல்லையா அஷ்டதீபம் ஏற்றியாச்சு அந்த சூரியனுக்கு பார்த்துட்டுனா வீடு சுவாமி ரூமில் ஏற்றணும் இப்படி ஏற்றி வர அருமையான பலன்கள் வாஸ்து ரீதியாக இருக்கக்கூடிய தோஷங்கள் போகும் அப்படின்னு சொல்லுவாள் தீபமேத்தம் போது பார்த்துட்டுலன்னா நான் எந்தெந்த கிரகத்துக்கு சொல்லணும் அந்தந்த கிரகத்துடைய பேரை சொல்லி சொல்லலாம் இந்த இடத்துல நம்ம வடக்கு பார்த்து கடைசியாக வச்சது பார்த்துட்டு குரு பகவானுக்குரியது ஆக சுற்றி வரும்போது அருமையான பலன்கள் உண்டு அற்புதமான பலன்கள் உண்டு ஆக சூரியனோடு சேர்ந்து நவகிரகமும் ஒரு சாந்தி அடையக்கூடிய அற்புதமான வழி சார் நாங்கள் வந்து ஃப்ளாட்டில் இருக்கோம் எப்படி பண்ணுறது எங்கள் வீட்டில் துணிமணிகள்லாம் இருக்குது நான் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டில்னா இந்த அஷ்ட திக்குக்கு பார்த்து எட்டு திக்குக்கு ஒரு கோலம் மாதிரி அதாவது நம்ம ஒரு கோலம் மாதிரி போட்டுவிட்டு அல்லது ஒரு க கட்டம் மாதிரி போட்டுவிட்டு எட்டு திக்குக்கு நீ அந்த மூளையை நினச்சி அந்தந்த இடத்துல எத்திரப்பாக்கு விளைச்சிடலாம் அது சுவாமி படத்துக்கு முன்னாடியே அது சுவாமியோடைய ரூமுக்கு முன்னாடியே வச்சுடலாம் தீபங்களில் கிழக்கு வடக்க நோக்கி பார்த்து வைக்கலாம் என்னால் சுற்றி வைக்க முடியாது நான் ஃப்ளாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அப்படி பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் நான் வெளிநாட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் இதே மாதிரி பண்ணிக்கலாம் எத்தனை நாள் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் எந்த நாள் அன்றைக்கி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது வாஸ்து வாஸ்துக்குண்டான அருமையான கிழமை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை வியாழக்கிழமைனாலும் இது பண்ணுறது ரொம்ப நாள் எத்தனை நாட்டு பண்ணிக்கிறது ஒன்பது வாரம் தொடர்ந்து பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் இருக்குது இது எங்கேருந்து சொல்லியிருக்கு சார் வாஸ்து சாந்தின்னு சொல்லுவாங்க வாஸ்து சாந்தி பூஜை அன்னைக்கு இரவு பார்த்திங்கன்னா எட்டுத்துக்குக்கும் ரொம்ப அழகாக பலி போடுவாள் பலி போட்டு பூஜை பண்ணுவாள் அதற்குண்டான ஒரு பிரதான வழிபாட்டு தான் இந்த முறையை நான் சொல்லியிருக்கேன் இது ரொம்ப விசேஷமான பலன்கள் கொடுக்கக்கூடியது